எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் சூப்பரா இருக்கீங்க நம்புறேன் நானும் ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கேன் சோ ரொம்ப நாள் ஆச்சு கொஞ்சம் பிரேக் விட்ட மாதிரி இருக்கு ரொம்ப நாள்ல எனக்கு எனக்கெனமோ அப்படிதான் ஃபீல் ஆகுது சோ இன்னைக்கு வீடியோ என்ன அப்படினு பாத்தீங்கன்னா நம்ம கிறிஸ்மஸ் வந்தாச்சுங்க நினைக்கிறேன் ஏ கிறிஸ்மஸ் என்னடா இன்னும் தீபாவளியே வரல அதுக்குள்ள இந்த பிள்ளை கிறிஸ்மஸ் னு சொல்லி நினைக்கிறீங்களா சோ ரீசன் இருக்குங்க தட்ஸ் only because विषय एट नईन इयर्स ना इे मेतड फालो पड़े इपड़े ना पड़िटे सो उ ना इेर पड़े अंड या क्रिस्मस मुनाडिये वैन वे अब नीना ना इत वीडियो अल्लोड पड़ अन्े पड़ आरमचर इलाटा अट्लिस्ट द नेक्स्ट डे पड़ आरमचें ऐसा वैनो टर्म पीरियड पाती कुछ पक्षा 42 डेसावत अब रियली रियली अंदर टेस्ट இருக்கும் உங்களுக்கு அந்த வைனோட फ्लेवरफुल टेस्ट வரும் சோ அதுக்காக தான் சொல்றேன் இனி வாங்க வீடியோக்குள்ள போலாம் ஆல்மோஸ்ட் 3 kg அளவுக்கு black grapes எடுத்துர்க்கேன் சோ US ல இருக்குறவங்கலாம் இருந்துனா கான்கர்ட் கிரேப்ஸ் அப்படினு சொல்ற கிரேப்ஸ் தான் யூஸ் பண்ணிருக்கேன் இது சீடோட இருக்கிற ஒரு கிரேப்ஸ் நம்ம ஊர்ல இருக்குறவங்கலாம் இருந்துனா black grapes இல்லட்ட இந்த ஃப்ரூட் கடைக்கெல்லாம் போனீங்கன்னா ஜூஸ் பண்றதுக்கான கிரேப்ஸ்ங்க லைக் வைன் பண்றதுக்கு அப்படினு சொல்லி ஸ்பெசிபிக்கா கேட்டிங்கனாலே அவங்க ஒரு கிரேப்ஸ் தருவாங்க எனக்கு இப்பெல்லாம் ஞாபகம் வருது என்னன்னா கோயம்புத்தூர்ல எவ்வளவு கிரேப்ஸ் தோட்டம் இருக்கு தெரியுங்களா ஐயோ நான் வந்துட்டு என்னால மறக்க முடியாது அங்க டைரக்டா அந்த தோட்டத்துக்கு எங்களோட ஃப்ரெண்ட்ஸ் எங்க அப்பாவோட ஃப்ரெண்ட் ஒருத்தர் தான் வந்துட்டு கிரேப் தோட்டம் வச்சிருக்காரு அங்க போயிடு தி பெஸ்ட் குவாலிட்டி கிரேப்ஸ் எல்லாம் வாங்கிட்டு வரதுண்டு சோ Black grapes கொட்டையோட இருக்குறதா நமக்கு வேணும் இங்கனா Concord grapes இதோட பேர் நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கறேன் சோ அது வந்து நான் 3 கிலோ எடுத்துர்க்கேன் அடுத்து தான் நமக்கு என்ன தேவை அப்படினு பாத்தீங்கன்னா आक्टिव ड्राई ईस्ट सो ना इत व 7 ग्राम्स और पैकेट सो इत फुल्ला सेतिके पोरे सो नम ऊर अब ना परे परे सूपर मार्केट्स के पोनींगे अब ईस्ट कड़िकों अंत ईस्ट आक्टिव ड्राई ईस्टा नहीं वो तन्नील पोटी पदपड़त्त वेंडिय अवश्यम कड़ियाद आना इदे वंदु नींग रेगुलरान ईस्ट वांगनींगना और काल कप अलवुक्कु मट्टुम तन्नी वेदुवेदुप्पान तन्नी लूक वार्म वाटर सोल्वांग इल्लैया तोट्टा सूडु पोरुक्कुर अलवु इरुक्कणुम अंद तन्नील कोंज नेरम ओरु 15 निमिषम पोल नम्म इंद ஈஸ்ட் போட்டு வெச்சோம் அப்படினா அப்படியே ரைஸ் ஆயி வரும் அப்படியே ஒரு மாதிரி நொர கட்டி பதஞ்சு வரும் நம்ம ஊர்ல இருக்கிற ஈஸ்ட்க்கு சொல்ல வரேன் ஆக்டிவ் ட்ரை ஈஸ்டா இருந்ததா நீங்க டைரக்டாவே மிக்சர்ல போடலாம் அந்த மாதிரி ப்ரீ ட்ரீட்டிங் ஆக்டிவேட் பண்ண வேண்டிய அவசியம் இல்ல சோ இது ஏனா இது ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் அப்படிங்கறனால சோ நான் இன்னைக்கு வந்து இங்க கிடைச்சிருக்கிற ஒரு ரேண்டமான பிராண்ட் ரெட் ஸ்டார் அப்படிங்கற ஒரு பிராண்டோட தான் யூஸ் பண்ணிருக்கேன் நீங்க எந்த ஆக்டிவ் ட்ரை ஈஸ்டா இருந்தாலும் யூஸ் பண்ணிக்கலாம் ரொம்ப முக்கியம் நல்ல ஈஸ்டா இருக்கணும் ஞாபகம் வச்சுக்கோங்க ஒரு நல்ல சூப்பர் மார்க்கெட்க்கு போயிட்டு அது வாங்குறதா பெஸ்ட் வேணும்னா முடிஞ்ச நான் லிங்க் வந்து கீழ டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் அடுத்து வந்து பாத்தீங்கன்னா இது வந்து மத்து மத்து நமக்கு एक्चुअली தேவை இல்ல ஒரு புது லேடல் எனக்கு வேணும் அதாவது mix பண்றதுக்கு வந்து நம்ம புதுசா ஒரு கரண்டி தாங்க யூஸ் பண்ணனும் ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியா இருந்தாலும் சரி ஸ்டெயின்லெஸ் ஸ்டீல் கரண்டியா இருந்தா பழசு கூட யூஸ் பண்ணிக்கலாம் ஆனா இதே மர கரண்டி யூஸ் பண்றது தான் நான் வந்து அட்வைசபிள்னு சொல்வேன் ஆனா அது ஒரு புது கரண்டி எடுத்துக்கோங்க கொஞ்சம் லாங்கா இருக்கிற மாதிரி கரண்டி யூஸ் பண்ணிக்கங்க வைனுக்குன்னு தனியா வாங்கிக்கோங்க ஏனா பழசு நம்ம வந்துட்டு நல்ல சட்னி கிட்னி எல்லாம் போட்டு காரம் எல்லாம் செஞ்சு mix பண்ணி வச்சிருக்க லேடல் எடுத்து யூஸ் பண்ணவேன் அதுதா சொல்றேன் சோ நான் இன்னைக்கு என்ன பண்றேன்னா மத்தோட பேக் சைடு இந்த இது வந்து என்னோட பார்ட் தனியா கழட்ட முடியும் சோ இந்த பார்ட் இதுவரைக்கும் யூஸ் பண்ண படல தண்ணி தான் பண்றுக்கு சோ அதனால இத யூஸ் பண்ணி தான் நான் இன்னைக்கு வந்து வைன் கடைய போறேன் நீங்க உங்ககிட்ட வந்துட்டு மத்தலாம் இல்லனா நான் பிரெஃபரபலி நீங்க ஒரு புதுசா ஒரு பெரு லேடல் யூஸ் பண்ணிக்கிறது தான் நல்லதுன்னு சொல்றேன் அடுத்து நமக்கு வந்து தண்ணி தேவை சோ இதோட பெர்ஃபெக்ட் மெஷர்மென்ட்ஸ் எல்லாமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்கிறேன் உங்க ஏதாவது டவுட் அப்படினா நீங்க கமெண்ட் செக்ஷன்ல மென்ஷன் பண்ணீங்கன்னா நான் அதையும் உங்களுக்கு கிளியரிஃபை பண்றேன் சோ ஃபர்ஸ்ட் நாம இனி என்ன பண்ணலாம்னா இந்த கிரேப்ஸ் எல்லாத்தையுமே வந்து நான் இங்க ஒரு ஸ்டீல் பாத்திரம் வச்சிருக்கேன் சோ அதுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடறேன் சோ இந்த கிரேப்ஸ்ல பாத்தீங்க அப்படினா இந்த இதில இருந்து நம்ம தனி தனியா எடுத்து விடுணுங்க சோ நான் வந்து அத அண்ட்
அண்ட் இன்னொரு முக்கியமான விஷயம் சொல்கிறேன் பாருங்களா, இந்த கிரேப்ஸை பொறுத்த வரைக்கும் லைக் ஏதாவது உடஞ்சிருக்கு விரிஞ்சிருக்கு தோல் வந்து இப்போ பாருங்கள் இதெல்லாம் இந்த மாதிரி இருக்கா இந்த மாதிரி இருக்கா அதெல்லாம் அவாய்ட் பண்ணிவிடுங்க. ரொம்ப மோசமாக இருந்ததுன்னா வேஸ்ட்டில் போட்டுருங்க. இப்படி இருந்ததுன்னா நீங்கள் வந்து அதை தனியாக எடுத்து வச்சு நீங்கள் சாப்பிட்றதுக்கு யூஸ் பண்ணிக்கோங்க. பட் இதில் ஆட் பண்ணிட வேணாம். How is it, Chakra? You like it? Is it tasty? எல்லாத்தையுமே நான் வந்து விடர்த்தி எடுத்துட்டேங்க. இனி நம்ம என்ன பண்ணோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை ஃபுல்லாக வாஷ் பண்ணி துடைக்கணும். அதை இனி எடுத்து பண்ணணும். இந்த மாதிரி ஒரு க்ளீனான டவல் விரித்து வச்சு அதில் வந்து நம்ம கொஞ்சம் கிரேப்ஸை கொஞ்சம் கொஞ்சமாக போட்டு தொடச்சி எடுத்துக்குவோம். சரிங்களா, லைட்டாக லைட்டாக வைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி எல்லா கிரேப்ஸையும் நான் வந்து அப்படியே ஸ்டைலாக வந்து வீடியோ கோசம் இந்த மாதிரியெல்லாம் காமிக்கிறேன். நீங்கள் வந்து நீட்டாக எடுத்து கொஞ்சம் உங்களுக்கு ஏற்ற மாதிரி பார்த்து நல்லா நீட்டாக வாஷ் பண்ணி வைப் பண்ணி எடுத்துக்கோங்க. அப்படியே லைக் கம்ப்ளீட் ட்ரை ஆகணும்னு இல்லை, பட் கொஞ்சம் நல்லா நீட்டாக ட்ரை பண்ணி எடுப்போம். இனி கிரேப்ஸ் மொத்தமாக நல்லா கழுவி அடுத்தது வந்துட்டு ட்ரை பண்ணி கொண்டு வந்துட்டு இந்த பவுல்லே வச்சிருக்கேன். இனி அடுத்தது கை யூஸ் பண்ணி நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணிக்க போறோம். பிளெண்டரு மிக்ஸி எதையுமே தயவு செய்து யூஸ் பண்ணாதீங்க. இதுக்கு கை தான் யூஸ் பண்ணி ஆகணும். கொஞ்சம் வேலை தான், ஆனா இது ட்ரை பண்ணீங்கன்னா பெஸ்டா ஒரு ரிசல்ட். சரிங்களா, அதே மாதிரி நான் சொல்ற மாதிரியே பண்ணுங்க. ஓகே, பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் கையும் நல்லா வாஷ் பண்ணி ரெண்டு மூணு தடவைக்கு மேலே வாஷ் பண்ணி வைப் பண்ணி வச்சுக்கோங்க ட்ரையாக. அதுக்கப்புறமா இதை பண்ணுங்கள். நான் இதை பண்ணும்போதெல்லாம் எங்கள் வீட்டில் எங்கள் அத்தை இருப்பாங்க, அவங்க தான் வந்து எனக்காக பண்ணி கொடுப்பாங்க. டூட்டி ஆண்டின்னு கூப்பிடுவோம். எனக்கு அவங்க ஞாபகம் வருது. இந்த ஒரு பார்ட் வந்து எப்போவுமே அத்தை கிட்ட கொடுத்துருவேன், நீங்கள் பண்ணி கொடுத்துருவீங்களா ப்ளீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அத்தை பண்ணி கொடுக்குறது உண்டு. இதில் வந்து இந்த தோல் தனியாக கொட்டை தனியாக வரணும். ஸோ அந்த அளவுக்கு நீங்க வந்து நல்லா கையிலேயே மசிச்சுக்கணும். என்ன தங்கோ, வெயிட் வெயிட் வெயிட், ஐயா யூ கே நாட் கம் இன், வெயிட். நிறைய பேர் நான் இந்த ஜாடியை வாங்கிட்டு வந்திருக்கேன், ஆனால் இது ஃபியூச்சர் வ்ளாகில் சொல்கிறேன் அப்படின்னு சொன்ன பேர் நிறைய பேர் கண்டுபிடிச்சிட்டீங்க. நான் இது வைன் பண்ணுறதுக்கு தான் கிறிஸ்மஸ்க்கு அப்படின்னு. ஹேட்ஸ் ஆஃப் கண்டுபிடிச்சவங்களுக்கு. எந்த தங்கம்? ஹாங் யூ தங்கம். ஸோ இது வந்து நல்லா வாஷ் பண்ணி தொடச்சு வெயிலில் வச்சு ஒரு நாள் ஃபுல்லாக காய வச்சு எடுத்துருக்கேங்க. ஸோ இதை வந்து நான் இப்போ டெம்பரரியாக ஜஸ்ட் ஒரு டிஷ்யூ பேப்பர் மாதிரியோ இல்லாட்டா ஏதாவது ஒரு துணியோ ட்ரையான ஒரு துணியோ எடுத்து இன்னும் ஒரு தடவை கூட நான் உள்ளுக்கு ஃபுல்லாக வந்துட்டு இந்த மாதிரி வைப் பண்ணிக்க போகிறேன். நம்ம ஊர்லேயா இருந்ததுன்னா ஊர்கா ஜாடின்னு சொல்லுவோம் இல்லையா, நல்ல பரணி அந்த மாதிரி பரணியாக எடுத்துக்கிட்டிங்கன்னா இன்னும் ரொம்ப நல்லது. ஸோ ஊர்கா ஜாடின்னு சொன்னோடனே ஊர்காக்கு நீங்கள் யூஸ் பண்ணி வச்ச அதே ஜாடியை எடுத்து நீங்கள் இதுக்காக யூஸ் பண்ணவே கூடாது. ஓகேங்களா, ஸோ ஒயினுக்குன்னு நீங்கள் தனியாக ஒரு ஜாடி வாங்கிக்க தான் வேணும். ஸோ நான் வந்து பெரிய சைஸே பார்த்து எடுத்துக்கிட்டேன். இந்த தடவை நான் 3 கிலோ தான் பண்ணுறேன் அப்படின்னாலும் ஃபியூச்சர் பர்பஸ்க்காகவும்ன்ற மாதிரி பார்த்து தான் நான் வந்து இந்த மாதிரி எடுத்துக்கிட்டேன். அண்ட் இன்னொரு விஷயங்க, நீங்கள் இந்த ஜாடி வந்து முக்கால் வாசி தான் நிறையணும். நமக்கு நம்ம ஊற்றி வச்ச லிக்விடு மொத்தமாக ஃபுல்லாக நிறையிற அளவுக்கு நம்ம வச்சுக்கூடாது. ஸோ 3 கிலோ பண்ணுறீங்கன்னா அந்த ஜாடியில் 5 கிலோ கொள்கிற மாதிரி இருக்கணும். அதை மாதிரி பார்த்து ஜாடி வாங்கிக்கோங்க. இனி நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த ஜாருக்குள்ள நம்ம இந்த லிக்விட் எல்லாமே ஊற்றிடலாம். ஓகேங்களா, இதில் வந்து நான் 3 கிலோ கிரேப்ஸுக்கு 3 லிட்டர் தண்ணி அப்படிங்கிறது தாங்க கணக்கு. ஸோ பியூரிஃபைடு வாட்டராக இருக்கணும். வாட்டர் ஃபில்டர்லேருந்து பிடிச்ச தண்ணியாக இருக்கலாம், இல்லாட்டினா வந்து சூடு பண்ணி ஆறின தண்ணி, கம்ப்ளீட்டாக சூடு ஆறின தண்ணியை தான் நீங்கள் யூஸ் பண்ணணும். இது
பாத்தீங்கன்னா நம்ம ஜாதிக்காய் ஜாதிக்காவை உடைச்சு பாதியா மட்டும் அதுல சேர்த்துக்கோங்க. அடுத்தது ஒரு பெரிய துண்டு பட்டை எடுத்து ஆட் பண்றேன். அடுத்தது ஒரு 4 கிராம்பு ரெண்டு ஏலக்காவை மட்டும் ஒரு பக்கமா உரிச்சு அதை அப்படியே ஆட் பண்ணிடுறேன். அவ்வளவுதான். நான் ஈஸ்ட் சொல்லியிருந்தேன் இல்லைங்களா, சோ ஆக்டிவ் ட்ரை ஈஸ்ட் இது வந்து 7 கிராம்ஸ் பேக்கெட். இது நான் வந்து அப்படியே சேர்த்திர போறேன். ஸோ நான் சர்க்கரையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா 3 கிலோ கிரேப்ஸுக்கு 1.25 கிலோ சர்க்கரை ஆட் பண்ணுறேன் இப்போதைக்கு. லேட்டராக வேணும்னா அப்புறமா ஆட் பண்ணிக்கலாம். ஸோ ஸோ நான் சொன்ன மாதிரி பேக் ஆஃப் த லேடில் தான் யூஸ் பண்ணுறேன். மத்து கரண்டி யூஸ் பண்ணி இதை நீ நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுற போகிறேன். அண்ட் ஸ்வீட்னஸ் வந்து நமக்கு இப்போ பத்துமா பத்தாதா அப்படின்னு இப்போ நமக்கு தெரியாது. ஸோ நம்ம வந்து இனி இதை மூடி வச்சு 2 நாளைக்கு ஒரு தடவை, ஸோ இதுதான் டே 1 அப்படின்னா டே 3 அன்னைக்கு திரும்பவும் ஓப்பன் பண்ணி நான் இந்த மாதிரி கொஞ்சம் மிக்ஸ் பண்ணி விடுவேன். அப்புறம் திரும்ப டே 5, டே 7, டே 9 நான் மிக்ஸ் பண்ணி விடுவேன். ஒரு நாள் விட்டு ஒரு நாள் இதே மாதிரி 21 நாள் நம்ம தொடர்ச்சியாக பண்ணணும். நீ இந்த ஜாடியோட மூடி யூஸ் பண்ணி சூப்பராக மூடி வச்சாச்சு. இனி இதை ஒரு கருப்பு கலர் துணி இருக்கு. ஸோ கருப்பு வந்து வெளிச்சத்தை உள்ள விடாது அப்படிம்பாங்க, அதனால தான் கருப்பு துணி பர்டிகுலராக யூஸ் பண்ணுறேன். அதை வந்து இந்த மாதிரி ஃபுல்லாக ஜாடியை ஃபுல்லாக சுற்றி போட்டுருங்க. அப்புறமா இந்த மாதிரி கயிறு, நம்ம கயிறு எடுத்து இந்த மாதிரி ஃபுல்லாக இதை சுற்றி இந்த கழுத்தை சுற்றியும் இந்த மாதிரி கட்டி வச்சுக்கோங்க. என்கிட்ட இப்போதைக்கு கயிறு இல்லை, நான் வெளியிருந்து எடுத்துகிட்டு வரணும் இல்லை வாங்கிட்டு வரணும். ஸோ அது வரைக்கும் நான் இதை இப்படியே தான் வைக்க போகிறேன். பட் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா கயிறு எடுத்து இந்த மாதிரி நல்லா கட்டி ஒரு இருட்டான இடத்துல வச்சுருங்க சரிங்களா. லைக் தண்ணியோ வெயிலோ எதுவுமே படக்கூடாது. முடிஞ்சால் இந்த கயிறு கட்டி முடிச்சதுக்கப்புறமா இன்னும் ஒரு 2-3 துணி மேலே போட்டு நல்லா மூடி அதுக்கப்புறமா எடுத்து அன்டிஸ்டர்ப்டாக ஒரு பிளேஸில் வச்சுருங்க ஓகேங்களா. ஸோ நான் வந்துட்டு இன்னைக்கு வந்து 3வது நாளுங்க, நான் வந்து இங்கே தான் உள்ளுக்கு அது கட்டி வச்சிருந்தேன். ஸோ இப்போ திறந்துடலாம். ஸோ எல்லாமே இந்த மாதிரி மேலே ரைஸ் ஆகி இந்த மாதிரி இருக்கும். நான் வந்து ஒரு குச்சி எடுத்திருக்கேன். ஸோ மோஸ்ட்லி இந்த சேம் குச்சி யூஸ் பண்ணிக்கோங்க. நான் என்கிட்ட புதுசாக ஒன்று இன்னொன்று இருந்தனால நான் இப்போ புது குச்சி யூஸ் பண்ணி மிக்ஸ் பண்ண போகிறேன். ஸோ இதை வந்து யூஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறமே இந்த கரண்டியை வந்துட்டு ஜஸ்ட் தண்ணியில் வாஷ் பண்ணி அப்படி காய வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், இது வேறு எதுக்குமே நம்ம யூஸ் பண்ணக்கூடாது. வா நல்லா போட்டு கலக்கிக்கோங்க. அந்த நொர வர்றதெல்லாம் வந்துட்டு நம்ம ஈஸ்ட்னால தான் நொர வருது. ஸோ இதே மாதிரி இப்போ இன்னைக்கு பார்த்தீங்கன்னா இது வந்துட்டு 3வது நாள் நான் இன்னைக்கு மிக்ஸ் பண்ணுறேன். 5வது நாள், 7வது நாள், 9வது நாள், 11வது நாள், 13வது மாதிரி ஆட் நம்பர் டேஸில் வந்து 21வது நாள் வரைக்கும் மிக்ஸ் பண்ணணும். நம்ம 21st டே இதை திரும்பவும் ஓப்பன் பண்ணி நம்ம என்ன பண்ணணும்னா ஃபில்டர் பண்ணணும். ஸோ அதை வந்து நான் நெக்ஸ்ட் வீடியோவில் காமிக்கிறேன். ஸோ ஃபில்டர் பண்ணி முடிச்சிட்டோம்னா அதுக்கப்புறமா நம்ம அன்டிஸ்டர்ப்டு இதை வைக்கணும். ஸோ அதை வந்து 21வது நாள் முடிஞ்சதுக்கப்புறமா நான் நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு காமிக்கிறேன். யாராவது வைன் பண்ணணும்னு நினைக்கிறீங்கன்னா நான் அப்லோட் பண்ணின இந்த டைம் உடனேவே நீங்கள் வந்து இதை பண்ண ஆரம்பிச்சுட்டீங்கன்னா உங்களுக்கு கிறிஸ்மஸ்க்கு முன்னாடியே வைன் ரெடி பண்ணி எடுத்துடலாம். ஸோ இப்போ நான் இனி ஃபஸ்ட்டு இதை பழையபடி க்ளோஸ் பண்ணி எடுப்பேன். க்ளோஸ் பண்ணி அதே மாதிரி துணி போட்டு அடைச்சிட போகிறேன். அடைச்சி நூல் வச்சு நல்லா இருக்க கட்டிக்கோங்க. அதுக்கப்புறமா இன்னும் ஒரே ஒரு பிளாங்கெட்டோ ஏதாவது திக்கான துணியும் மேலே போட்டு மூடி இருட்டான இடத்துல அன்டிஸ்டர்ப்டு இந்த மாதிரி வச்சுருங்க ஓகேங்களா. நெக்ஸ்ட் வீடியோவில் உங்களுக்கு பார்க்குறேன். அண்டில் தென் பை பை.